வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம பிஎஃப் எப்படி ஆன்லைனில் வித்ரா பண்ணுறது, உமாங் ஆப் வித்ரா பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பிஎஃப் வந்து ஆன்லைனில் வித்ரா பண்ணணும்னா, நீங்கள் யூஏஎன் சைட்டில் போய் உங்களோட யூஏஎன் நம்பர் கொடுத்து, அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் ஆல்ரெடி பாஸ்வேர்டு இருக்கும், அதெல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி பண்ணுவீங்க. இப்போ இவங்க புதுசாக இந்த உமாங் ஆப்ன்ற மூலிமா நம்ம பண்ணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட சிஸ்டம் பிஎஃப் ஆஃபீஸில் வந்து உங்களோட இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் ஆகிருக்கணும் ஆல்ரெடி உங்கள் யூஏஎன் போர்ட்டலில். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூஏஎன் நம்பர் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து யூஏஎன் போர்ட்டலில் அப்டேட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட் இருந்ததுன்னா, நீங்கள் ரிசைன் ஆகிட்டுனா டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து உங்கள் எம்ப்ளாயர் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஏஎன் போர்ட்டலில் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கணும். இப்போ இதெல்லாம் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 4 டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் ஈஸியாக 2 மினிட்ஸில் இந்த உமாங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணிடலாம், ஆன்லைன் சப்மிட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம்லாம் பிஎஃப் ஆஃபீஸில் வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. 99% வந்து அவங்க பிஎஃப் ஃபிசிக்கல் ஃபார்மை வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. எல்லாத்தையுமே இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி சொல்லி அப்ளை ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 days வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் உமாங் டைப் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறோன்னே இது என்ன லாங்குவேஜ்னு கேட்கும். இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்க, நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு அப்படியே ஒரு இது கிளான்ஸ் வரும். இப்போ கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற நிறைய சர்வீஸ் இதில் இருக்குது. அந்த ஸ்கீம்னா இதில் ஒன்றுனா வந்துட்டே இருக்கும். இப்போ அதை நீங்கள் கீழே பண்ணிங்கன்னா, நம்ம வந்து பிஎஃப் வித்ரா பண்ண போகிறோம். இப்போ இபிஎஃப்ஓன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா இது வரும், இபிஎஃப்ஓ. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னு உங்களை ஃபஸ்ட் டைம் மேலே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும். அது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் தெரிஞ்சால், இல்லை மொபைல் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற பட்டன் நெக்ஸ்ட் கொடுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி உங்கள் செல்லுக்கு வரும். அந்த ஓடிபி வந்து 2 மினிட்ஸ்க்குள்ளே வரும். அதை வந்துட்டோம்னா நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டோன்னே இதேமாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்பப் வரும். எந்தெந்த உங்கள் உமாங் சர்வீஸ் வந்து மெசேஜ் உங்களை ஆட்டோமேட்டிக்காக அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். லொக்கேஷன்ஸ், ஃபோன் கால்லாம் வந்து சொல்லி இந்த 3 பாப்பப் வரும். இது மூணுமே நீங்கள் அலோவலோ கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டோன்னே வெல்கம் டு உமாங் சொல்லி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னா சர்வீஸ்க்கு வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல் சர்வீஸ்லேருந்து நீங்கள் இப்போ பிஎஃப் இதில் அந்த முதல் வந்த மாதிரி என்னென்ன சர்வீஸ் வரும். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை கிளிக் பண்ணணும், பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இபிஎஃப், இப்போ பிஎஃப் வித்ரா பண்ணனால இபிஎஃப் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீசஸ்னு இருக்குது, ஃபஸ்ட் ஒன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அவங்க கொடுக்குற என்னென்ன ஃபெசிலிட்டினோட வியூ பாஸ்புக், உங்களோட பாஸ்புக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். அம்மா ரைஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அம்மா ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வியூ பாஸ்புக் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, உங்கள் எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க அந்த பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இதுக்கு வந்து இது ரெண்டில் எது நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு யூஏஎன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ரைஸ் கிளைம் கொடுக்குறேன். ரைஸ் கிளைம் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு. ரைஸ் கிளைம் கொடுத்துட்டோன்னே அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்து அந்த யூஏஎன் நம்பர் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். யூஏஎன் நம்பர் ப்ளஸ் ஓடிபி. நீங்கள் யூஏஎன் நம்பர் லாகின் பண்ணுறோன்னே இந்த கெட் ஓடிபின்றது வந்து எனேபிள் ஆகிடும். நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்துட்டோடனே டப்புனா அது ஆட்டோபிக் ஆகிடும். அதை போட்டு நீங்கள் உடனே லாகின் பண்ணிடலாம். உள்ளே வந்துட்டோன்னே ஆட்டோபிக் ஆகி வந்துடும். வந்து வந்துட்டோன்னே உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆல்ரெடி பிஎஃப் யூஏஎன் போர்ட்டலில் என்னென்ன டீட்டெயில் அப்டேட் ஆகிருக்கோ அது அப்படியே வந்துடும். உங்கள் யூஏஎன் நம்பர், உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், உங்கள் ஆதார் நம்பர், அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கீழே லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கு. இதில் வந்து லாஸ்ட் 4 டிஜிட் வராது. இப்போ அது வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஷேடோ மாதிரி பண்ணிவிட்டேன். பட் உங்களுக்கு உங்களோடது கிளியராக வந்துடும். உங்களோட க்ரெடென்ஷியல்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா கிளியராக வந்துடும். இப்போ இந்த லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் அது எனேபிள் ஆகும். நீங்கள் அந்த ரைட் சைடில் இப்போ ரெண்டாவது அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆன்லைன் கிளைம் இருக்குல்ல, அது வந்து எனேபிள்டாக இருக்காது. நீங்கள் இந்த லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே தான் அந்த இது வந்து ப்ரொசீஜர் ஆன்லைன் கிளைம் வந்து எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அந்த லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே எனேபிள் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இந்த ப்ளீஸ் செலக்ட் பண்ணிருக்கும். லாஸ்ட் கொடுத்தோன்னா
உங்களோட கடைசி இதை ப்ளீஸ் செலக்ட் மெம்பர் ஐடினு இருக்குல்ல, ஒரு ட்ராப்டவுன் இருக்கும், அந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட மெம்பர் ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் சர்வீஸ் எப்போ பண்ணியிருக்கீங்க, எந்த இயர்லேருந்து இது வரையும் பண்ணியிருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் வரும். இதுக்கப்புறமா நீங்கள் என்னென்னு இப்போ நீங்கள் ஆன்லைன் சப்மிட் பண்ணுன்னா ஜஸ்ட் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ இது என்ன பில்லாக இருக்கும் க்ரீன் கலர், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இது ஃபார்ம் 19 கொடுக்கணுமா இல்லை ஃபார்ம் 10C, ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டாப் டவுனில் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி ஃபார்ம் 10C இப்போ நான் கொடுக்கணும்னா ஃபார்ம் 10C கொடுத்து இந்த டிக் பாக்ஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், ஐ சர்டிஃபை த டைம் அந்த இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி ரைட் சைடில் கெட் ஆதார் ஓடிபின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட செல்லுக்கு வந்து ஆதார் லிங்க்கான செல்லுருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி இப்போ வந்துடும் செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓடிபி வந்து உங்களோட நம்பர் என்ன ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துடும். இப்போ அந்த ஓடிபி வந்துட்டதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிடும், வந்து பிக் ஆகிட்டோன்னா நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இந்த இதுக்கு வந்து ஓகே கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிளைண்ட் சப்மிட் ஆகிடும், உங்கள் கிளைண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் ஐடியோட ஒரு நம்பர் வந்துடும். இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபார்ம் 19 கொடுக்கணாலும் சரி, இதே மாதிரி அடுத்தது 19 இருக்குது அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டோன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் வந்து நெக்ஸ்ட் டே தான் அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணனால நீங்கள் எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணாலும் பேன் கார்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிஎஃப் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். அதனால் நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் பேன் கார்டு ப்ளஸ் 15 உங்களுக்கு டேக்ஸ் வர மாதிரி இருந்தால் 15 இந்த ரெண்டு ஃபார்மும் வந்து நெக்ஸ்ட் டே இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே போனீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்ககிட்ட நீங்கள் ஃபார்ம் 15 கொடுத்து பேன் கார்டும் கொடுத்துடலாம், இல்லைன்னா உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. இப்போ உங்கள் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பேஜ் போயிடுங்க. ஃபஸ்ட்டு பேஜில் இருக்க மாதிரி இந்த எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக் கிளைம் இருக்கும், இந்த ட்ராக் கிளைமை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் என்னன்றது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இந்த ஆப் மூலமாக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் ஆயிருந்ததுன்னா லெஸ் தென் 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கடகடகடன்னு போட்டிங்கன்னா நீங்கள் பிஎஃப் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணிடலாம். இது ஒரு ப்ராசஸ் ஆகிறதுக்கு 15 to 20 days ஆகும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.